நமஸ்காரம். மார்கழி மாதம், நாளைக்கு மார்கழி மாதம் பிறக்கிறது. அது சொல்லும்போதே இவர் ஏதோ ஒரு டிவினிட்டி தெரியும் நமக்குள்ளே. ஏன்னா மார்கழி மாதம் வந்து வாசலில் கோலம் போடுறதும், சீக்கிரம் எழுந்துக்கிறது, கோவிலுக்கு போகிறது, திருப்பாவை படிக்கிறது, சில திருவெம்பாவை படிப்பா, இதெல்லாம் வந்து அப்படி ஒரு ஸ்பிரிச்சுவலி வந்து ஒரு க்ரோத் தெரியும் நமக்கு. அந்த பக்தி பேருக்கிற மாதம் இது. பகவான் கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில் சொல்லியிருக்கேன், நான் மாதங்களில் மார்கழி அப்படின்னு. மார்கழிக்கு அப்படி ஒரு ஏற்றம். ஸோ மார்கழி ஆண்டாள், இதை ரெண்டுமே நம்ம பிரிக்க முடியாது. அப்புறம் அவள் பிறந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீ மணவாள மாமுனிகள், அவர் வந்து உபதேச ரத்ன மாலையில் 22வது பாசுரத்தில் பற்றி பேர் சொல்கிறார். ஆண்டாளோட அவதாரம் ஏன் அவள் அவதாரம் பண்ணா அப்படின்றது. ஸோ இன்றோ திருவாடிப்புறம் எமக்காக அன்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் அப்படின்னு அந்த பாசுரம் வந்து ஆரம்பிக்கும். ஸோ ஆண்டாள் வந்து இந்த பூமியில் பிறந்ததே அவள் வந்து பக்தியை பெருக்கிறதுக்கு தான். இந்த ஹிஸ்ட்ரி புக்கில் நம்ம பார்ப்போம் என்னென்னா ஒரு பக்தி மூமெண்ட்டுன்னு வரும், நமக்கு வந்து அதில் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்பா. அதில் வந்து ஆண்டாளை பற்றியும் கொடுத்துருப்பா, ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அவள் வந்து அவெல்லாம் வந்து பக்தியை பெருக்க வந்தவாவா, அதனால்தான் பக்தி மூமெண்ட்டில் இவாள்லாம் வருவாள் இன் அதை ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்க்கும்போது. ஸோ இட் இஸ் இந்த ரெக்கார்ட். நம்ம ஆண்டாளுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது பூமி பிராட்டி ஆண்டாளை அவதாரம் எடுக்கிறா. அது ஏன் அப்படின்னா அவள் வந்து நம்மளை அந்த பக்தர்களெல்லாம் காப்பாற்றணும். பக்தர்கள் ஏன்னா கலியுகம், பக்தர்களுக்கு வந்து எப்படி வந்து பகவானை சென்றடையிறது அது கொண்டு தான் நமக்கு கோலாக இருக்கணும். பகவானுடைய திருவடிகள் தான் நமக்கு வந்து மனசில் எப்போவுமே இருக்கணும். அதை நான் அடையிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து பூமி பிராட்டி வந்து தன்னுடைய குழந்தைகள் அதாவது பக்தர்களுக்கு சொல்கிறணுமா, அதுக்காக வந்திருக்கா. ஏன்னா இது வராக புராணத்தில் பகவான் பூமி பிராட்டிக்கு சொல்கிறார், அதாவது தாயாருக்கு சொல்கிறார், யாரெல்லாம் வார்த்தைகளால் என்னை துதிக்கிறார்களோ, வார்த்தைகளால் என்னை புகழ்ந்து பாடுறவா, என்னை நினச்சி தன்னுடைய மனசில் நிறுத்தி அவள் வந்து மெடிடேட் பண்ணுறவா, மலர்களால் என்னை அர்ச்சிக்கிறவா, அவளுக்கெல்லாம் நான் வந்து மோட்சம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதை எப்படி வந்து மெய்ப்பிக்க முடியும், அதான் பூமி பிராட்டி வந்து ஆண்டாளாக அவதாரம் பண்ணுறான். அதில் தான் நம்ம வந்து திருப்பாவையில் ஒரு பாசுரத்துலாம் ஆண்டாள் சொல்லுவாள், வாயினால் பாடி மனத்தினால் திந்திக்க அப்படின்னு சொல்லி ஒரு லைன் வரும். ஸோ வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, நம்ம வந்து பகவான் எப்போவுமே நினச்சிட்டுருக்கணும் அந்த மனசில் பகவான். ஏன்னா அதுதான் வந்து அந்த பக்தியோட ஆதாரம். பக்தி இருக்கும்போது நமக்கு வேறு எந்த தாட்ஸுமே வராது, பகவானை பற்றி மட்டும்தான் வரும். எந்த மெட்டீரியல் பற்றி ஒரு மெட்டீரியல் லைஃப்லேயே ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருப்போம். அப்போ வாயினால் அப்போ அவனை துதிக்கணும், அவனை வேறு 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 நாமத்தில் நம்ம வந்து கூப்பிடணும். அவனை வந்து கிருஷ்ணா மாதவா கோவிந்தா அப்படின்னு நம்ம நிறைய வார்த்தைகள் அதில் ஒன்றுமே ஆண்டாள் வந்து தன்னுடைய அந்த 30 பாசுரங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுற. அதை தான் திருப்பாவை தன்னுடைய அந்த அவதாரத்துக்கு அதோடு அதாவது நம்ம எல்லாருக்குமே ஒரு பர்பஸ் ஆஃப் லிவிங்கோடு தான் அனுப்புகிறார் பகவான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கற்றுக்கிறோம் இந்த ஸ்கிரிப்சர்ஸ்லேருந்து. இப்போ ஆண்டாள் பூமி பிராட்டி ஆண்டாளை அவதாரம் எடுத்து அவள் எதுக்காக இங்கே வந்திருக்கா பூமிக்கு, அவள் வைகுந்தத்தை விடுறா. வைகுந்தத்தில் அவளுக்கு அவள் வந்து அவளுக்கு இல்லாத அங்கே ஒரு செல்வமாக சந்தோஷமாக பகவானை விட்டுட்டு இவள் இங்கே வரா, நமக்காக பக்தர்களுக்காக. அதாவது சிம்பிளஸ்ட் வே சொல்லலாம், டு அட்டைன் பகவானை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா. ஸோ அதை தான் அவள் 30 நாளும் அவள் விரதம் இருந்து 30 பாசுரங்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கா. அதில் எப்படியெல்லாம் பகவானை நம்ம வந்து பூஜிக்கணும், பகவானை அடையிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா. அப்போ அந்த 30 நாளும் அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, தன்னை வந்து ஆயர்பாடி பெண்ணாகவும் தன்னுடைய தோழிகளை ஆயர்பாடி பெண்களாகவும் நினச்சி இந்த வில்லிபுத்தூர் அவள் பிறந்த அவள் வந்து பெரியாழ்வாருக்கு மகளாக பிறக்கிறாள். அதாவது பெரியாழ்வார் தோட்டத்தில் அவளை வந்து கண்டெடுக்கிறார் குழந்தையாக. இப்போ வெள்ளிபுத்தூர் அவள் பிறந்தவிடம் ஸ்ரீவில்லிபுத்தூர், அதை வந்து ஸ்ரீ கோகுலமாக நினச்சிக்கிறா. வடபத்திர சாயி பெருமாளை வந்து கிருஷ்ணனாக நினச்சிண்டு அவர் எழுதியிருக்க அந்த கோவிலை நந்தகோபர் மாளிகை நினச்சிண்டு அவள் வந்து தான் வந்து அந்த அயற்பாடியில் இருக்கிற மாதிரி தான் நினச்சிக்கிறா. நினச்சி அந்த வாழ்க்கை அது வந்து ஒவ்வொருத்தருக்கும், அதாவது அவளுடைய பக்தினா பரபக்தி, தான் மட்டும் வந்து பகவானை சென்றடையணும் இல்லை, எல்லாருக்குமே
எல்லா பக்தர்களும் அந்த வழியில் போகணும்னா அவள் எல்லாரையும் தினமும் கூட்டுண்டு போகிறா. போய் அந்த 30 பாசனம் மூலம் நமக்கு சொல்லித்தரா அந்த அழகான தமிழ். அந்த தமிழ் வந்து அந்த ஒரு ஒரு அர்த்தம் புரிஞ்சதுன்னா நம்ம அப்படியே மயங்கி போய்வோம். அந்த மயக்கம்தான் நமக்கு அந்த பக்தியில் கொண்டு சேர்க்கறது. ஸோ அதை தான் வந்து ஆண்டாள் பண்ணியிருக்கா அந்த 30 பாசுரங்கள் மூலம். இதில் என்னென்னா நம்ம வந்து பின்னை பிராட்டிக்கு அதில் வந்து ஏதாவது நம்ம எதுவுமே தாயார் மூலம்தான் நமக்கு பெருமாள் கிட்டே இந்த காரியம்னால நடக்கும். அதனால் நப்பின்னை பிராட்டி அவள் எப்படி வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பாக போகிறான் பெருமாளை அடையிறதுக்கு, பெருமாளை எழுப்புறதுக்கு. எழுப்புறது தானே இந்த திருப்பாவை. ஸோ அதை வந்து அந்த நப்பின்னை பிராட்டியை இப்படி நம்ம அணுகணும், யார் யார் ஒரு ஒரு ஸ்டெப்பாக எப்படி எப்படி போகணும், பகவானை அடையணும்னா என்னென்ன வழி, அதை வந்து இந்த 30 பாட்டில் சொல்லித்தராவோம். இந்த திருப்பாவை அப்படின்றது வந்து இட்ஸ் எ ரூட் ஆஃப் வேதாஸ், அதாவது அதில் வரும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் அப்படின்னு அடுத்த லைனை கோதை வேதமனத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயந்தும் அறியாத மானிடரே வையம் சுமப்பதும் வம்பு. ஸோ அந்த அளவுக்கு அது வந்து அவ்வளோ முக்கியம் வேதங்கள், அது வேதத்தோட வித்து அது அத்தனை அத்தனை சாரும் அதில் இருக்குது. அதை பார்த்தோன்னாக்கா திருப்பாவை எல்லாரும் சொல்லுவார், சின்ன குழந்தையிலேருந்து பெரியவா மட்டும் அத்தனை பேரும் சொல்கிற பாசுரங்கள் இது. இதில் வந்து நம்ம என்ன கற்றுக் கொடுக்குற ஆண்டாள் அப்படின்னா, பகவானுக்கு நீ சேவை செய்யணும், அதாவது பகவானுடைய திருப்திக்கு அவனுடைய சந்தோஷத்துக்கு நம்ம எப்படி சேவை செய்கிறது அப்படின்றது தான் இந்த திருப்பாவையோட ஹைலைட்டு. அப்போது நம்ம வந்து பகவானே அவனுக்கு நான் இது என்ன பண்ணால் அவனுக்கு பிடிக்கும், நான் வந்து அவனுக்கு என்ன மாதிரி வந்து என்னுடைய பக்தியை காமிச்சா அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அதை நினைக்கும் போது நம்ம அந்த கான்டெம்ப்ளேஷன் அப்படின்வா. ஸோ மனசை திருப்பி 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 பகவானே நினைக்கிறது. ஸோ அவனுக்கு இது பண்ணால் பிடிக்குமா, அவனுக்கு பாடினா பிடிக்குமா, அவனுக்கு இந்த நாமம் சொன்னால் பிடிக்குமா, அவனுக்கு இந்த பூக்களால் அரைச்சித்தா அப்போ அவனுக்கு பிடிக்குமான்னு நம்ம அவனுக்கு என்ன திருப்தியோ அதை தான் பண்ணுறோம். ஸோ அவனுக்கு என்ன திருப்தி, எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றது தான் பகவானோடைய எண்ணம். ஸோ அதை நம்ம வந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணி நம்மளை சுற்றி இருக்கிறவா எல்லாருக்கும் ஒரு கெடுதலும் பண்ணாமல் சர்வீஸ் டு அதர்ஸ், அதை வந்து நம்ம திருப்பாவை மூலம் கற்றுக்குறோம். ஸோ இந்த மார்கழி மாதம் பக்தியில் மூழ்கி, அந்த மாதம் மட்டும் இல்லை எல்லா மாதமும் தான், நம்ம இந்த மாதம் அவள் ஆண்டாள் என்ன சொல்லியிருக்காளோ அந்த 30 பாசுரங்களை அதை நம்ம ஃபாலோ பண்ணி பக்தியோட தூய மனசோட பகவானை அவனுடைய திருவடிகளை தான் நமக்கு அது சரணாகதி, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கான என்ன வழியோ அதை நம்ம பார்க்கணும்.